ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு நிஷ். இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எல்லா மொபைல்லையும் பார்த்தீங்கன்னா ஆடுங்கிறது ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டாகவே வந்துட்டுருக்கு. அது ஜியோவாக இருக்கட்டும், ப்ளே ஸ்டோராக இருக்கட்டும், வாட்ஸ்அப், கூகுள், எல்லாத்துலேயும் வருது. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆடெல்லாம் வந்து எப்படி வந்து பிளாக் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுவும் எப்படின்னா எந்த வித ஆப்ஸும் யூஸ் பண்ணாமல், வித்தவுட் எனி ஆப்ஸ். ஓகேவா, இந்த வீடியோவை கரெக்டாக வாட்ச் பண்ணுங்கள். லைட்டாக ஸ்கிப் பண்ணாலும் உங்கள் புரியாமல் போகிறதுக்கு சான்சஸ் உண்டு. இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளில் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட புது புது அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் ஆட் வந்து இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்ஸ். அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறேன், செட்டிங் ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங் ஓப்பன் பண்ணதும் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. அதை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கூகுள்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், இருக்கா? இந்த கூகுள் வந்து கிளிக் பண்ணுங்கள். இது எல்லா மொபைல்ஸுமே இருக்கும், இல்லாதவங்களுக்கு வெரி பண்ணிக்க வேணாம். கூகுள் ஓப்பன் பண்ணிட்டு அதில் கூகுள் அக்கௌண்ட், அந்த கூகுள் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம், பர்சனல் இன்ஃபோ அந்த மாதிரி இருக்கும். அதில் டேட்டா அண்டு பர்சனலைசேஷன் அப்படின்றது இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஆடு பர்சனலைசேஷன்ஸ் அப்படின்றது தான், ஆடு பர்சனலைசேஷன் அது வந்து ஆனில் இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா கூகுள்லேருந்து வர ஆட்லாம் நமக்கு வந்து விசிபிள் ஆகும். இப்போ அதை கிளிக் பண்ணிங்கன்னா வெப்சைட்டுக்கு போகும். எந்த ப்ரௌசராவது நீங்கள் யூஸ் பண்ணிங்க, கூகுள் க்ரோம் இஸ் பெஸ்ட்டு. இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆனில் இருக்குது, ஆடு பர்சனலைசேஷன் இஸ் ஆன். ஓகே, இந்த பிளான் ஆஃப் பண்ணோம், அதை ஆஃப் பண்ணியிருந்தேன். இதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கூகுள் ஆட்ஸ்லேருந்து வர, கூகுள் வெப்சைட்லேருந்து வர ஆட் எல்லாமே உங்களுக்கு வந்து பிளாக் பண்ணிடலாம். ஓகேவா, இது ஒரு ஃபஸ்ட்டு மெத்தடு. அடுத்து செகண்ட் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப்ஸ்லேருந்து வர ஆடு. ஓகேவா, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜியோவாக இருக்கட்டும், வாட்ஸ்அப், எம்எக்ஸ் பிளேயர், எக்ஸ்ட்ரா, இந்த மாதிரி நீங்கள் எந்த ஆப்ஸ் வேணாலும் அதை யூஸ் பண்ணலாம். இப்போ அதை தான் எப்படி வந்து சால்வ் பண்ண பார்க்க போகிறோம். இது செகண்ட் மெத்தட், செகண்ட் மெத்தட்னு சொல்ல முடியாது, செகண்ட் டைப். ஓகேவா, ஃபஸ்ட்டு நீங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டிங்கன்னா செட்டிங் திருப்பி போங்க. ஓகேவா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லிடுறேன், கரெக்டாக வாட்ச் பண்ணுங்கள். செட்டிங் ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங் ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் மேனேஜர் அப்படின்னு இருக்கும். சில மொபைலில் ஆப்ஸ் அப்படின்னு இருக்கும், சில மொபைலில் ஆப்ஸ் இன்ஃபர்மேஷன் இருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்கும் அதை யூஸ் பண்ணுங்கள். இப்போ அப்ளிகேஷன் மேனேஜர் ஓப்பன் பண்ணிங்கன்னா இருக்கிற எல்லா ஆப்ஸோட டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு ஷோ ஆகும்போது உங்களுக்கு எந்த ஆப்ஸில் பர்டிகுலராக ஆட் வருதோ அந்த ஆப்ஸும் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஜியோ, ஜியோ மியூசிக்லேருந்து, ஜியோலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்ஸ் வரும். இப்போ ஜியோ மியூசிக் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேட்டா யூசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ட் பேக்ரவுண்ட் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஆன் பண்ணி விட்டுருங்க. என்ன இது ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்டில் ரன் ஆகக்கூடிய டேட்டாஸ்லாம் இது வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடும். இதனால் என்ன யூசேஜ் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து ஆட்லாம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ரன் ஆகக்கூடிய டேட்டாஸ் தான். ஸோ அதனால் இதை வந்து பிளாக் பண்ணிடலாம். என்கிட்ட வேறு ஜியோ ஆப்ஷன் நான் வேறு எதுவும் இன்ஸ்டால் பண்ணல, ஸோ அதனால் இது வந்து ஷோன் ஆகலை. உங்களுக்கு எந்த ஆப்ஸில் இந்த மாதிரி ஆட் வருதோ அந்த ஆப்ஸுக்கு இந்த மாதிரி பேக்ரவுண்ட் டேட்டா வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் மோடில் ஆன் பண்ணிடுங்க. ஓகேவா, இது வந்து செகண்ட் மெத்தட். செகண்ட் மெத்தடில் செகண்ட் டைப், செகண்ட் டைப் ஓவர். அடுத்து தேர்ட் டைப். தேர்ட் டைப் ஆட்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் மூலிமா வரக்கூடியது. க்ரோம் ப்ரௌசர், யூசி ப்ரௌசர், அந்த மாதிரி நீங்கள் எந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ப்ரௌசர்லேருந்து சம் ஆட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஈவன் எப்படி பார்த்தீங்கன்னா பாப்பப் வந்து அடிக்கடி வந்துட்டுருக்கும், நீங்கள் வேறு ஏதாவது யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அந்த டைமில் வந்து பாப்பப் வரும். இப்போ அதெல்லாம் எப்படி பிளாக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து பர்டிகுலர் ஆப்ஸை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணோம். இது மாதிரி செட்டிங்கில் எதுவும் இல்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணுறேன், நான் கூகுள் க்ரோம் யூஸ் பண்ணுறேன். கூகுள் க்ரோம் அதில் போனீங்கன்னா உங்கள் டாட்ஸ் இருக்கு இல்லையா கார்னரில், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா சைட் செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. எல்லா ப்ரௌசர்லேயும் சேம் இதே தான். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா சைட் செட்டிங்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த சைட் செட்டிங் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா, சைட் செட்டிங் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், பாப்அப் ஆட்ஸ். ரெண்டுத்தையுமே ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். ரெண்டுமே என்னோட பிளாக்கில் தான் இருக்குது. உங்கள் மொபைலில் பிளாக்கில் இருந்தால் ப்ராப்ளம் இல்லை, ஆனில் இருந்ததுன்னா ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா, இது வந்து கூகுள் க்ரோமில் உள்ளது. நெக்ஸ்ட்டு ரெண்டாவது ப்ரௌசர் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூசி ப்ரௌசர். நான் ரெண்டு ப்ரௌசர் யூஸ் பண்ணுறேன், யூசி ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறேன். யூசி ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறேன்னா அது மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான், சம்டைம்ஸ் தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவை யூஸ் பண்ணுங்கள். மெனு போங்க, அதில் டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த டூல்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். அந்த டூல்ஸு கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் எப்படின்னு இருக்கும், ஆட் பிளாக், அந்த ஆடு பிளாக்கர் ஆன் பண்ணி விட்டுருங்க. அடுத்து பவர்ஃபுல் ஆட் பிளாக்கர்னு இன்னொரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் ஆன் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓவராலாக உங்களுக்கு வந்து ஆட் வந்து இதில் பிளாக் ஆடி யூஸ் ப்ரௌசரில்.
இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 60-70% தான் பிளாக் ஆகும். டோட்டலாக 100% ஷூரன்ஸ் கிடையாது. எந்த ஒரு ஆப்ஸும் இல்லாமல் நம்ம 80% பண்ண முடியும். ஓகேவா? இந்த வீடியோ கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த எரர் எந்த டவுட் வேணாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. உடனுக்குடனே ரிப்ளை பண்ணுவோம். ஆண்ட்ராய்ட் பண்ண டீட்டெயிலுக்கு நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.